இப்போ அடுத்த டாபிக் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கல்வி. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆசை தான், நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், மெடிக்கல் போகணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் ஆகணும், கரெக்டு தானே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், நல்ல ஒரு பொசிஷன் வரணும், ஐஏஎஸ் வரணும், இப்படி பல ஆசைகள் எல்லாருக்குமே. ஆனால் எல்லாருமே வந்து கல்வியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா பல குழந்தைகள் வந்து தடுமாறாங்க. இப்போ முதல்ல வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொரு வருடங்களுமே வந்து நம்ம வந்து ஒரு புது அட்மிஷன் போடுறதா சரி, கல்விக்காக ஏதாவது ஃபீஸ் கட்டுறோம், கல்வி சார்ந்த ஒரு புத்தகங்கள் வந்து வாங்குகிறோம், நோட்டு புத்தகம் வாங்குகிறோம், பேனா வாங்குகிறோம், பென்சில் வாங்குகிறோம், கல்விகள் சார்ந்த நம்ம எது வாங்கினாலும் இன்றைக்கு வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி, மூணு வாட்டி, ஒரு வாட்டி நல்ல நேரம் என்பது வந்துகிட்டே தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து செய்யும்போது நல்லா படிக்காத குழந்தை கூட நல்லா படிக்க ஆரம்பிச்சு. முகூர்த்தம் என்பது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நல்ல ஒரு எக்ஸாம் வந்து வரப்போகுது, ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் வரப்போகுது, ஒரு டெட் எக்ஸாம் வந்து எழுதுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து முகூர்த்தம் வந்து நல்லா போட்டு அது அந்த நேரத்தில் வந்து பணம் கட்டணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கணும். நம்ம எதுவுமே வந்து ஆணித்தரமாக உணர்ந்து தான் நம்ம வந்து இந்த முன்னாடி உட்காந்து பேசிகிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே என்ன சொல்கிறது அப்படின்னா, பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது, புதன்கிழமை பண்ணுன்னா எல்லாமே நல்லது, பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது, புதன்கிழமையில் பண்ணோம்னா எல்லாமே நல்லது, கல்வி சார்ந்த விஷயங்கள் எது பண்ணாலும் நல்லது. புதன் ஓரையில் பண்ண வந்து ஓரையெல்லாம் வந்து ஃபெயிலியரான ஒரு விஷயம், இன்னமும் ஓரையை வச்சுக்கிட்டே வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து அதெல்லாம் விட்டு வெளியில் வந்துடுங்க. கரெக்டாக ஒவ்வொரு நாட்களுக்கு உண்டான பலனை வந்து அன்றைய திதி, நித்திய நாம யோகம், கரணம், அதன்படி தான் அந்த கிரகங்கள் வந்து தீர்மானிக்கும். அதை விட்டுட்டு புதன்கிழமை இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை புதன் ஓரை எதை செய்தாலும் சக்ஸஸ்ஸு, ரைட்டு, புதன்கிழமை அதிகண்டம் வஜ்ர சுக்கிர நாம யோகம் நடைமுறையில் இருக்குது, புதன் அன்னைக்கு வந்து அவயோகி கெடுபலை தரக்கூடிய நிலையில் இருக்காரு. இப்போ புதன் ஓரை வந்து நல்லது பண்ணியிருப்போம் பண்ணாது. ஏன்னா எல்லா ஜோதிடத்தில் இருக்கிற அத்தனை விதிகளுக்கும் பவர்ஃபுல்லானது வந்து திதி, நித்திய நாம யோகம், கரணம் தான். அது அங்கே போய் நின்று பார்க்கும்போது எல்லாம் தப்பாக தெரியும், கரெக்டா? அதனால வந்து அதை மாதிரி எல்லாம் இன்னும் வந்து நம்பிட்டு இருக்காதிங்க. அதே போல் எஜுகேஷனில் வந்து நம்ம வந்து நல்லா வரணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகம். கல்விக்குரிய கிரகம் எது? புதன். குலதெய்வ எது உரிய கிரகம் எது? புதன். தாய்மாமனுக்கு உரியக்கூடிய கிரகம் புதன். பேச்சாற்றலுக்கு உரிய கிரகம் புதன். நினைவாற்றலுக்கு உண்டான கிரகம் புதன். கணிதத்துக்கு உண்டான கிரகம் புதன். எங்கே சுத்தினாலும் புதன்ட தான் நம்ம வந்து வந்தோம். இப்போ புதன் நம்மக்கிட்ட வந்து வீக்காக இருக்காரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் குறைவாக தான் இருக்கும். எவர் ஒருவர் குலதெய்வ வழிபாட்டை வந்து எஜுகேஷனில் வந்து தடுமாறிட்டு இருக்கும்போது நிறைவாக வந்து குலதெய்வ வழிபாட்டை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் வந்து எல்லாமே வந்து புரிய ஆரம்பிச்சிடும், ஈஸியாக மாறிடும். அதான் வந்து சுவிட்சமும். குலதெய்வத்தை பற்றி இதுவரை பேசாத கோணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த லைவனுடைய முதல் பகுதியில் வந்து பேசியிருக்காங்க, அது போய் பாருங்கள். அப்போ கல்வியில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து குலதெய்வ வழிபாட்டை வந்து சீரமைக்கணும், அதுக்கப்புறம் நல்ல முகூர்த்தங்கள் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து பண்ணணும், கரெக்டா? இப்போ வந்து நல்ல முகூர்த்தம் வந்து எப்படி போடணும்? குலதெய்வ வழிபாட்டுக்கு எல்லாம் பேசியாச்சு, டாபிக் ஃபஸ்ட்டே பேசியிருக்கு, அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ குலதெய்வ கல்விக்கு வந்து என்ன பண்ணணும்? கல்விக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? புதனை பலப்படுத்த என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம், கிம்சுகுண கரணம், அதே போல் புதன்கிழமை, புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலும் கேட்டே ரேவதி, ஸோ இதெல்லாம் மிக்சிங் ஆகி இருக்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில் பிரீத்தி நாம யோகம், மற்றொரு புதன்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா கிம்சுகுண கரணம், மற்றொரு புதன்கிழமையில் பார்க்கும்போது புதன்கிழமை விருத்தி நாம யோகம் கிம்சுகுண கரணம். இப்படி ரெண்டு மூணு பலங்கள் வந்து சேர்ந்து சேர்ந்து வரணும். ஒன்று ஒன்று வந்தால் கூட பத்தாது. யோகத்தின் அடிப்படையில் பிரீத்தி விருத்தி சிவம், கரணத்தின் அடிப்படையில் கிம்சுகுண கரணம், கிழமையின் அடிப்படையில் புதன்கிழமை, கரெக்டு தானே? நட்சத்திரத்தின் அடிப்படையில் ஆயுளும் கேட்டே ரேவதி. ஸோ இதெல்லாம் கலந்து 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 ஒரு ரெண்டோ மூணு விஷயங்களும் கலந்து கலந்து வர மாதிரி அந்த நாள் எல்லாம் புதனுக்கு பலம் சேர்க்கும் நாட்கள். அந்த நாட்களில் ஒரு பேனா வாங்குங்க, நோட்டு வாங்குங்க, புத்தகம் வாங்குங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டே இருக்கும், ரொம்ப சிரமம்லாம் இல்லை, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டே தான் இருக்கும்.
ஒரு பீஸ் கட்டுறது அந்த மாதிரி நாளில் கட்டுங்க. முதல் முறையாக ஒரு டியூஷன் சேர்த்துறீங்க அந்த நாளில் போய் விடுங்க. ஸ்கூல் சேர்த்துறீங்க அந்த மாதிரி நாளில் பண்ணுங்க. கரெக்டு தானே? அதெல்லாம் பார்த்து பார்த்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லையா, டிரான்சிஸ்டில் வந்து கோச்சார புதன், கோச்சாரத்தில் புதன் வந்து ஒரு நட்சத்திரத்தில் அதிகபட்சமாக 15 நாட்கள்லேருந்து 17 நாள் அப்படியே வந்து அளவு மாறும். சில நேரங்களில் வக்கரமாகும் போது மட்டும் அளவு மாறும், அதிகமாகும். மாத கணக்கில் ஒரே நட்சத்திரத்தில் இருப்பார், அது எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும். அப்போ அந்த மாதிரி நட்சத்திரத்தில் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரம் யோகமாக இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு வந்து மகம் நட்சத்திரம் வந்துட்டார், ஆயில்யம் பாடர் வந்து மகம். இப்போ வந்து ரெண்டு சந்தியில் இருக்கார், மகத்துக்கே வச்சுக்குவோம், மகத்தில் வேலை பார்க்குறாருன்னு எடுத்துட்டோம் கூட. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயுஷ்மான், துருவம், சித்தம், பத்திரிகரணம் இதில் போயிட்டு எஜுகேஷன் வேலையை செய்யும்போது ஃபுல் சக்ஸஸ் கிடைச்சிடும் நம்ம. அப்படி இல்லையா, புதன் வந்து யோகமாக வரக்கூடிய பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகம், புலம் வந்து புதன் வந்து கரணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய கிருஷ்ண கரணம், புதன் கிழமையில் வரக்கூடிய கிழமையின் அடிப்படையில் வரக்கூடிய புதன் கிழமை, புதன் நட்சத்திரத்தில் பலம் பெறக்கூடிய ஆயுளுக்கு இடையே வந்து சொந்த நட்சத்திரம், இதெல்லாம் கலந்து கலந்து வரும்போது பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸான ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளிநாடு கல்வி சார்ந்த யோகங்கள் நிறைய பேர் இதுலேயே போட்டுச்சு, சின்ன டாபிக் தான். இப்போ கல்வி இது இதுலேயே வந்து வெளிநாடு இதெல்லாம் வருது, அது ஒன்றாவது போட்டு என்ன இது கம்மியாக தான் பேசியிருக்கோம், இது வந்து பெரிய பெச பேச தேவையில்லை நம்ம. வெளிநாடு இப்போ நிறைய பேர் வந்து நாங்கள் வெளிநாட்டில் போய் படிக்க முடியுமா, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்குமா, வெளிநாட்டில் வந்து எங்களுக்கு வந்து குடியுரிமை வாங்க முடியுமா, சார் நாங்கள் வந்து கிரீன் கார்டு வாங்கிறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க டெம்பரவரியாக வந்து போவாங்க, எல்லோரும் டெம்பரவரி விசாவில் வந்து போவாங்க, விசா முடிஞ்சால் வந்து திரும்பி வரணும். எல்லாத்துக்குமே வந்து புதன் தான், நீங்கள் வந்து உங்களுக்கு விசா வரணுனாலும் புதன் பலமாக இருக்கணும், எஜுகேஷனுக்கு புதன் பலம், கிரீன் கார்டு வாங்கினோம் அப்படின்னாலும் பலம், குடியுரிமை வாங்கினாலும் அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் பண்ணி உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கணும், அதுவும் வந்து புதன் தான். ஸோ புதன் நல்லா இருந்தால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு பகவான், அப்போ ராகுவும் நல்லா இருக்கணும் புதனும் நல்லா இருக்கணும். இந்த ராகு புதன் ரெண்டு பேரும் பலம் சேரும்போது நமக்கு வந்து வெளிநாடு யோகம் என்பது படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, அங்கே குடியுரிமை வாங்கிறதுக்கு, ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆகும் நமக்கு. இப்போ இதை வந்து ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிறது, அதே நேரத்தில் முதல் முறையாக நம்ம வந்து முயற்சிகள் பண்ணுறோம், முதல் முறையாக நம்ம வந்து வெளிநாடு முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல முகூர்த்தம் போடும்போது இந்த புதன் ராகு ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருக்கும். கரெக்டு தானே? இப்போ புதன் யோகியாக எப்பப்போ வருவார், பிரீத்தி விருத்தி சிவம் நாம யோகத்தில் வருவார், கரணத்தில் கிம்சவ கரணம் அப்படின்னு வருவார், ராகு அப்படின்னு பார்க்கும்போது திருதி வியதி பாதம் மகேந்திர நாம யோகத்தில் ராகு பலமாக வருவார், கரணம் அப்படின்னு பார்க்கும்போது பாலவம் நாகவம் இந்த ரெண்டு கரணத்துலேயும் அவர் வந்து பலம் பெறுவார். இது ரெண்டும் மிக்சிங்காக இருக்கணும். இப்போ பிரீத்தி நாம யோகம் பாலவ கரணம், விருத்தி நாம யோகம் நாகவ கரணம், இல்லையா இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா திருதி நாம யோகம் கிம்சவன கரணம், அதுலேயும் வந்து புதன்கிழமை வருது, அதுலேயும் வந்து ஆயுளையும் கேட்டு ரேவதி நட்சத்திரம் வருது, இப்படி எல்லாம் கலந்து கலந்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கு நம்ம வந்து வெளிநாடு சார்ந்த யோகங்களுக்கு செயல்களுக்கு ஒரு முகூர்த்தம் தேர்ந்தணித்து அன்றைய நாளில் அதை ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். கரெக்டா? அதே போல் நம்ம வந்து ஃப்ளைட் ஏறும்போது ஆயுளை முடிப்பவன் ராகு பகவான், ஃப்ளைட்டில் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு உண்டான கிரகமும் வந்து ராகு பகவான் தான். ஏன்னா அதிவேகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு. நீங்கள் பைக்கில் ஒரு ரேஸ் பைக் வச்சு ஓடிட்டுருக்கீங்கன்னா அது வந்து ராகு, அதிவேகத்தில் செல்லக்கூடிய கார் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் ராகு பகவான் தான். அதிவேகத்தில் செல்லக்கூடிய ட்ராவல் வந்து யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஏசி ஸ்லீப்பர் கேஸ் ஸ்லீப்பர் வெஹிக்கிளு, ஒரு ஊரில் சென்னையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, டைமிங் ஷார்ட்டாக ரொம்ப வேகமாக வந்து போகக்கூடிய வண்டி அதுவும் வந்து ராகு பகவான் தான். அதே போல் ஏர்வேஸ், அதில் எதாக இருந்தாலும் சரி, ஹெலிபேடாக இருந்தாலும் சரி, ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து ராகு பகவான் தான்.
ராகு பகவான் நெகட்டிவாக இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வந்து ஃப்ளைட் சர்வீஸ் வந்து பண்ணவே கூடாது. ராகு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராகு பகவான் வந்து அவயோகமாக வரணும், ரைட்டு. அதாவது ஆயுஷ்மான், துருவம், சித்தம், நாமயோகம், மூணு நாமயோகங்கள் இருக்கும்போது ராகு வந்து நெகட்டிவாக வந்துடுவார். இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் லேட்டாக வரும், மணிக்கணங்களில் லேட்டாகும், நாள் கணங்களில் லேட்டாகும். அப்படி இல்லையா அது வந்து இடையிலே வந்து எதாவது ரிப்பேர் ஆகும், எங்கேயாவது இடையில வந்து இறங்குவாங்க. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் சேஞ்ச் ஆகி போகிற மாதிரி இருக்கும், அங்கே போனால் அந்த ஃப்ளைட் வந்துருக்காது, அங்கேயே ரெண்டு மூணு நாள் தங்குற மாதிரி ஆகி போயிடும். எல்லா தொந்தரவுகளுமே நடக்கும். அதே போல் வெளிநாடு சென்று படிப்பவர்கள் சந்திரனையும் செக் பண்ணிக்கணும். உணவு பழக்க வழக்கம் மாறுது இல்லையா, இங்கே சாப்பிட்ட உணவு வேறு, அங்கே போய் சாப்பிட்ற உணவு வேறு. அப்போ மாறும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து அனுபவிப்பாங்க. அந்த இது ஒத்துக்கல, அது ஒத்துக்கல, எனக்கு இங்கே வந்த ஏண்டா வந்தனா இருக்கு, எனக்கு வந்து படிப்பு படிக்க முடியல, வேலை பார்க்க முடியல, கிளம்பி போயிடலாமான்னு தோணுது. இப்போ சந்திரன் நல்லா இருக்கா அப்படின்னு அதையும் செக் பண்ணிக்கணும். வெளிநாடு ஃபுட்டு வந்து நமக்கு ஒத்துப்போகுமா, அதையும் வந்து செக் பண்ணணும் நம்ம. அதே போல் எல்லா காரியங்களிலும் சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம் வந்து குரு பகவான். எங்கே சுற்றினாலும் குரு பகவானை வந்து வந்து பார்த்து தான் ஆகணும். அதனால தான் ஜோதிடத்தில் வந்து குரு பகவானுக்குன்னு சில வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம. குரு பயிற்சிக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், எல்லாரும் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. நம்ம குரு பகவானை பலப்படுத்தணும்னா என்னென்ன பண்ணணும், நான் வந்து போட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த லைவில் வந்து கொடுத்துருக்கேன் நான். அப்போ வந்து நம்ம வந்து படிக்க போகிறோன்னா பணம் செலவாகும், ஒரு எஜுகேஷன் லோன் எடுப்போம், ஒரு வேலைக்கு போகிறோம்னா சம்பாதிக்க போகிறோம். ஸோ வர வருமானத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்குமே வந்து தனக்காரகன் முக்கியம், குரு பகவான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ குரு பகவானை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். குரு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும், முகூர்த்தம் போடும்போது குரு நல்லா இருக்காரான்னு பார்க்கணும். போட்டு பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளைட் டிக்கெட்டே கம்மியாக கிடைக்கும் உங்களுக்கு. குரு நெகட்டிவாக இருக்காருன்னா ஹை ரேட்டுக்கு தான் போகும். ஸோ இதையெல்லாம் வந்து கவனிக்கணும். அப்படி இதெல்லாம் கவனிச்சா தான் நம்ம வந்து கல்வி, வெளிநாடு, யோகா கல்வி, ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். ஸோ நான் சொன்னதுலேயே இதில் மிகப்பெரிய புரிதல் வந்துடுவோம். நீங்கள் அஸ்ட்ராலஜராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திதி, யோகம், கரணெல்லாம் வந்து தெரியும், ஓரளவுக்கு தெரியும்னா இது வந்து பாடம் மிகப்பெரிய சீக்ரெட்டை வந்து கொடுக்குற மாதிரி. இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து ஜோதிட ஆர்வலர், நான் வந்து வீடியோ ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னாலும் இது வந்து புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கற்றுக்கலாம், தாராளமாக வகுப்புகள் வந்து கற்றுக்கலாம். வகுப்புகள் வந்து ஏதோ ஒரு வகுப்புகள் போயிட்டே தான் இருக்குது. குறிப்பாக வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 15வது தேதி 2024 வர்றது வருடம் 15வது தேதியிலேருந்து தசாபுத்தி பலன்களுடைய சுற்றுமுகங்கள், திதி உபகரணத்தில் பலன் எடுக்கக்கூடிய விதிகள், பரிகாரங்கள், அது சார்ந்த வகுப்பு நடக்குது. கட்டணம் வந்து 1200 ரூபா. எல்லாருமே வரலாம், அஸ்ட்ராலஜர் வரலாம், ட்ரைனிங்கில் நாங்கள் புதுசாக வரணும் வரலாம், எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் கற்றுக்க விரும்புகிறோம் எல்லாம் தாராளமாக வரலாம். 1200 ரூபாய் ரேட்டு, 10 நாள் வகுப்பு. ஜூம் மீட்டில் நைட்டு 7 மணிலேருந்து 8 மணி வரை நடக்கும். வகுப்புக்கு கம்பல்சரியாக வரணுன்ற தேவையில்லை, ஒவ்வொரு நாள் வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து வந்துடும். ஸோ அதை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கால் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து 9384222988. இந்த நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வந்து நியூமராலஜி கிளாஸ் இருக்குது, வாஸ்து இருக்குது, திருமண பொருத்தம் இருக்குது, சுபபுருத்த நிர்ணயம் இருக்குது, பிரசன்னம் இருக்குது, அது இல்லாமல் வந்து மருத்துவ ஜோதிடம். ஸோ இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள், டாபிக் நிறைய இருக்குது, எல்லாமே திதியோகம் கரணம் சார்ந்து தான். திதியோக கரணத்தில் நின்று நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் மிக சரியாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த லைவ் வந்து இந்த இத்துடன் வந்து முடிந்தது. நிறைய பொக்கிஷங்களை வந்து வாரி வாரி வழங்கியிருக்கனால எல்லோரும் வந்து அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க, நல்லா வந்து வீடியோ ஒன்றுக்கு ரெண்டு முறை பாருங்கள், எழுதி வைங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய திதி, நித்திய நாம யோகம், கரணாலாம் என்னன்னு பாருங்கள். மீண்டும் வந்து மதியம் ஒரு லைவு, நைட்டு ஒரு லைவ் இருக்குது, அது வந்து ஜாதக பலன்கள் சொல்லக்கூடிய லைவ். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ முக்கியமான ஒரு கேள்விக்கு வந்து இலவசமாக நீங்கள் வந்து ஜாதக பலன்கள் வந்து கேட்டுக்கலாம். பரிகாரங்கள், கால நிர்ணயங்கள் உள்பட பதில் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து முக்கியமாக ஒரே கேள்விக்கு வந்து கேளுங்க, ஆனால் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைவ் போட்டாவே இன்றைக்கெல்லாம் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அப்படியே ஏறிட்டாங்க நம்ம சேனலில்.
ஜோதிட ரகசியங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்படியே 8-9 லட்சம் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு ஜாதக பலன்கள் வந்து சொல்லும்போது கால்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1.5 மணி நேரம் லைவ் போடுகிறோம் அப்படின்னா கால் வந்து ஒரு 800-900 கால் வந்து வந்துடுது, அடிச்சே சலிங்குது. மிஸ்டு கால் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து எவ்வளோ மிஞ்சி போனால் ஒரு 60-70 கால்ஸ் வந்து பக்கமாக பலர் சொல்லுவோம். மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு லைன் கிடைக்கிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் தங்கள் வாழ்வில்